தமிழலி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 3 பில்லியன் டாலர் சர்வதேச நாணய நிதிய கடன் திட்டத்தை பெற்றதன் பின்னர் சில நிவாரணங்கள் கிடைத்தாலும் கடன் பிரச்சினைகள் தொங்கிக் கொண்டிருப்பதால் நாட்டின் சிக்கலான பொருளாதாரத்தை மாற்றுவதற்கான பாதை பாறையாகவே உள்ளது என சர்வதேச இணையதளம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கையில், இந்த நிலையில் 2025 ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் 4.6% வரையில் பணவீக்கம் குறைவதை காண விரும்புவதாகவும், எனவே இலங்கை மத்திய வங்கி அதன் கொள்கை நிலைப்பாட்டை தேவைக்கேற்ப சரி செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. இந்த வருடம் உலகில் பயணம் செய்வதற்கு மிகவும் பொருத்தமான நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் சேர்க்கப்பட்டுள்ளது. இதன்படி பொருத்தமான 23 நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் இணைக்கப்பட்டுள்ளது. ஃபோர்ப்ஸ் சஞ்சிகை சுற்றுலாத்துறை நிபுணர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த 23 நாடுகளை பெயரிட்டுள்ளது. இந்த நிலையில் விருது பெற்ற பயண ஆவணப்பட தயாரிப்பாளரான ஜூலியானா ப்ராஸ்ட் இந்த பட்டியலில் இலங்கையை தேர்ந்தெடுத்துள்ளார். அதிக பணவீக்கம் இருந்தாலும் இலங்கை இயற்கையில் கொஞ்சம் சுற்றுலாத்தலமாக இருக்கும் என ஜூலியானா குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை முன்னிறுத்துவது தொடர்பில் இதுவரையில் எந்தவொரு யோசனையும் முன்வைக்கப்படவில்லை. அமைச்சரவை பேச்சாளர், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவத்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடலில் உள்ள இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க இராணுவ தளங்களை உளவு பார்க்கும் வகையில் புதிய ராடர் தளத்தை இலங்கையில் அமைக்க சீனா திட்டமிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் பிரித்தானிய இணையதளம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கை உளவுத்துறை தரப்புகளால் வெளிப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் பீஜிங் இலங்கைக்கு வழங்கிய தமது கடன்களை மூலோபாய ஆதாயத்துக்காக பயன்படுத்துவதை சுட்டிக்காட்டுவதாக நிபுணர்களை கோடிட்டு குறித்த இணையதளம் தெரிவித்துள்ளது. 12.5 கிலோகிராம் எடையுள்ள லாப் சமையல் எரிவாயுவின் விலையும் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எடையுள்ள லாப் சமையல் எரிவாயுவின் விலை 1290 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் புதிய விலை ₹3,990 ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17 வயதான சிறுமியொருவர் காதலனின் நண்பனால் பாலிய துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று மொனராகலை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தன்னுடைய காதலனின் வீட்டுக்கு கடந்த 3ஆம் தேதி பாதிக்கப்பட்ட சிறுமி சென்றுள்ளார். அவர் சென்ற நேரம் அவசர வேலை நிமித்தம் வீட்டை விட்டு காதலன் வெளியே சென்றிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த காதலனின் நண்பன் தனது நண்பன் தொடர்பில் விசாரித்த போது அவர் வெளியே சென்றுள்ளார் என சிறுமி கூற புகைப்பொருளை பற்ற வைப்பதற்காக நெருப்பை கேட்டுள்ளார். அந்த சிறுமியும் தீப்பெட்டியை எடுப்பதற்காக வீட்டுக்குள் சென்றபோது பின்னாலே சென்ற அந்த நபர் சிறுமியின் வாயை பொத்தி பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். சம்பவம் தொடர்பில் சிறுமி தன்னுடைய மாமியிடம் தெரிவித்த நிலையில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சந்தேக நபர் இனம் காணப்பட்டுள்ளார் என தெரிவித்த போலீசார் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தனர். கிளிநொச்சி பாரதிபுரம் பகுதியில் உள்ள தனியார் முன்பள்ளியொன்றில் பாக்கெட் பால் குடித்த 12 மாணவர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். முன்பள்ளி மாணவர்களுக்கு சத்தூட்டும் திட்டத்தினூடாக நிறுவனம் ஒன்று பாக்கெட் பால் வழங்கி வருகின்றது. பாக்கெட் பால் மாணவர்களுக்கு வழங்கியதை அடுத்து மாணவர்கள் முன்பள்ளியில் வாந்தி எடுத்துள்ளனர். இதனை அடுத்து உடனடியாக மாணவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் வைத்தியர்கள் ஒன்றிணைந்து மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதன்போது மாணவர்களுக்கு வயிற்றோட்டம், வாந்தி ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளார்கள். தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு அதிகார சபை தொடர்பில் சில ஊடகங்களில் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவற்றை முற்றாக நிராகரிக்கின்றோம். கீழ்வரும் படிமுறைக்கு அமைய நீர்க்கட்டணம் மறவிடப்படுகின்றது என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு அதிகார சபை அறிவித்துள்ளது. நுகர்வோர் மாதாந்தம் நுகரும் நீரின் அளவின் அடிப்படையில் நீர்க்கட்டணம் மறவிடப்படுவதுடன் குறித்த கட்டணத்தை 14 நாட்களுக்குள் செலுத்தினால் 1.5% கழிவு வழங்கப்படுகின்றது.
உடலில் ஆடையின்றி இரவு நேரங்களில் வீடுகளுக்குள் புகுந்து பருமதியான பொருட்களை கொள்ளையிட்ட நபரை கைது செய்வதற்கான விசாரணை போலீசார் முடுக்கிவிட்டுள்ளனர். காலுத்தரை பிரதேசத்திலேயே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. குறித்த நபரால் கடந்த சில நாட்களுக்குள் பல வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. வீடுகளுக்குள் புகும் இந்த நபர் முழு நிர்வாணமாக வீடுகளுக்குள் சுற்றித் தெரியும் காட்சிகள் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் காணொலிகளை வைத்து சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தாம் முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் தற்போதுள்ள எரிபொருள் கோட்டாவை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு பண்டிகை கால தேவைக்கேற்ப பெட்ரோலிய கூட்டு தாபனத்துக்கு எரிபொருள் இருப்புகள் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் அணிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த நாட்களில் கொழும்பு அரசியலின் பேசுபொருளாக அரசியல்வாதிகளின் கட்சி தாவல் செயற்பாடு காணப்பட்டது. எதிர்கட்சி உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணையவுள்ளதாக பல தகவல்கள் வெளியாகிய போதும் எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாஸ் அதனை மறுத்துவிட்டார். இந்நிலையில் அவ்வணியை சேர்ந்த மூவர் ஜனாதிபதி ரணிலுடன் இணைந்து கொள்ளப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் பிரகாரம் கஷடி சில்வா, ஏரான் விக்ரமரத்ன மற்றும் கபீர் ஹாசிம் ஆகியோரை இவ்வாறு கட்சி மாறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொத்துரட்டி, உணவுப் பொதிகள் மற்றும் ஃப்ரைட்ரைஸ் ஆகியவற்றின் விலை இன்று முதல் குறைக்க உள்ளதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அசைல சம்பத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான விலைகளை இன்று அறிவிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் அரச ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் ஜனக வங்கும்பர தெரிவித்துள்ளார். அதன்படி புத்தாண்டு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக கூறி உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுமா என ஜகத்குமார் கேள்வி எழுப்பினார். இதற்கு நாடாளுமன்றில் நேற்று செவ்வாய்க்கிழமை பதிலளித்து உரையாற்றிய அவர், ஊழியர்களுக்கான மார்ச் 9 மற்றும் ஏப்ரல் 25 தேதிகளுக்கான சம்பளம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதன்போது அடிப்படை சம்பளம் 10 தேதிக்குள் வழங்கப்படும் என்றும் இராஜாங்க அமைச்சர் ஜனக வங்கும்பர தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை தம்பாட்டி பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படை முகாமுக்கு காணி சுவீகரிக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை அப்போதைய மக்களின் எதிர்ப்பு காரணமாக கைவிடப்பட்டது. இதன்போது போராட்டம் நடைபெற்ற பகுதிக்கு சென்ற ஸ்ரீலங்கா கடற்படையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஒளிப்படம் எடுத்து அச்சுறுத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஊர்காவத்துறை நாரந்தனை வடக்கு J56 தம்பாட்டியில் உள்ள இறங்குத்துறையில் அமைக்கப்பட்டுள்ள கடற்படை முகாமுக்கு நிரந்தரமாக காணி சுவீகரிக்கும் நோக்கில் குறித்த ரகசிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனை அறிந்த பிரதேச மக்களால் எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காணியை அளந்து கடற்படையினருக்கு வழங்குவதற்காக அங்கு சென்ற நில அளவை திணைக்களத்தின் வாகனத்தை மறித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நில அளவை திணைக்களத்தினர் திரும்பிச் சென்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தலைமன்னாரில் இருந்து தமிழகம் தனுஷ்கோடி வரை ராமர் பாலம் பகுதி ஊடாக கப்பல் போக்குவரத்து சேவையை ஆரம்பிப்பது தொடர்பிலும் ஆன்மீக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது சம்பந்தமாகவும் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையில் இக்கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. இதற்கமைய இலங்கையின் வடபகுதியில் உள்ள தலைமன்னாருக்கும் இந்தியாவின் தனுஷ்கோடிக்கு இடையிலான ராமர் பால பகுதியை அபிவிருத்தி செய்து அதன் மூலம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பில் சந்திப்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தலைமன்னார் முனையத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் ஏற்படும் சாதகத்தன்மை பற்றியும் ஆராயப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.